ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அனலட்சுமி. வெல்கம் டு ஹர்ஸ் ரெசிபிஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கை வச்சு வடை செய்ய போகிறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக வேக வச்சு கொடுத்தோம்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வடை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வடை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன், அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை வேக வைக்கணும். 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இங்கே ரெட் சில்லி தான் இருக்குது, அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொத்தமல்லி, இங்கே வந்து 2 ஸ்பூன் வந்து கடல மாவு, 1-3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வேணும். இது ரெண்டுமே வந்து நம்ம பைண்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம், பார்க்கலாம். இப்போது கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்தலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே வந்திருக்கு. இப்போ ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபோக்கை வச்சு இப்படி நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இதில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நான் கொஞ்சம்தான் எடுத்திருக்கேன். கிழங்கு வேக வச்சதுலேருந்து 1-3 கிழங்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கடல மாவு வந்து 1/2 ஸ்பூன், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ அது கூடயே பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப வேணாம். வடை தட்டுற அளவுக்கு தெளிச்சுக்கோங்க போதும். இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு எனக்கு இந்த கலர் தான் கிடச்சிச்சு, இல்லைன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். ரெண்டும் ஒரே கிழங்கு தான், டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வடை மாதிரி தட்டிக்கோங்க, லேசாக ஓட்ட போடுற அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இப்படி தட்டிட்டு லேசாக ஓட்ட போட்டுக்கோங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். எண்ணெய் ஹீட் பண்ணிட்டேன், ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன் சைட் தாயிடுச்சு, வெந்துருச்சு, லேசாக திருப்பிட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கிழங்கு நல்லா வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். நம்ம லேசாக சின்னதாக தான் தட்டி போட்டிருக்கோம் மெல்லிசா. ஸோ ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை, 2 சை நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்துட்டாலே போதும், எடுத்துடலாம். 2 சைடும் லேசாக பொறிட்டோம், அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துடலாம்.
பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு. வடை வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னா வந்து மெலிசா தட்டி நான்ஸ்டிக் தோசை தவா இருக்கும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்று ரெண்டு பக்கம் போட்டு எடுத்துக்கோங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும் சிம்பிள் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா. இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாய். Thank you.